ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அது எப்படி வளர்க்கப்படுது அப்படிங்கறத வச்சுதான் அதனுடைய கேரக்டரும் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஆனா நம்முடைய குழந்தை பருவத்தை நாம எப்படி வளரணும் அப்படிங்கறத நாம முடிவு பண்ண முடியாது. நம்முடைய பேரண்ட்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. பட் நாம வளர்ந்ததுக்கு அப்புறம் நாம எப்படி வளர்க்கப்படணும், நாம எப்படி வளரணும், நாம எப்படி மாறணும்ங்கிறத நாம தான் முடிவு பண்றோம். ஒரு கோட் இருக்கு, ஒரு மரச்செடியை நடுறதுக்கான பெஸ்ட் டைம் 20 வருஷத்துக்கு முன்னாடி, பட் ஒரு மரச்செடியை நடுறதுக்கான செகண்ட் பெஸ்ட் டைம் இப்போ, now. நாம எந்த சூழல்ல வேணும்னாலும் வளர்க்கப்பட்டிருக்கலாம். அந்த கடந்த காலத்தை நம்மால மாற்ற முடியாது. ஆனா இப்போ இதுக்கப்புறம் நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்மால டிசைட் பண்ண முடியும், மாற்றவும் முடியும். டேவிட் காகின்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டஃபஸ்ட் மேன், காண்ட் ஹர்ட் மீ அப்படிங்கிற புத்தகத்தினுடைய ஆசிரியர், இவருடைய குழந்தை பருவம் மிக மிக மோசமானதா இருந்துச்சு. இவருடைய அப்பா தினமும் இவரையும் இவருடைய அம்மாவையும் போட்டு அடிக்கிறதையே வேலையா வச்சிருந்தாரு. இவருக்கு வீடு, ஸ்கூல், காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே இவருக்கு பாராட்டுகளோ பாசிட்டிவிட்டியை வளர்க்கிற மாதிரியான சூழல்களோ ஏற்படவே இல்லை. இதனால இவருடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப வஸ்டா இருந்துச்சு. அதிக அளவு ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டதுனால அதிக உடல் எடையோட இருந்தாரு. வாழ்க்கையில எந்தவித மிகப்பெரிய நோக்கமும் இல்லாம ஏதோ வாழ்க்கையை ஓட்டணும்பா அப்படிங்கிற ஒரு அற்ப நோக்கத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை இவர் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இவருடைய மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல இருந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் டிவியில நேவி சீல்ஸை பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பார்க்கும்போது ஒரு முடிவு எடுக்கிறாரு. நாமும் ஒரு நேவி சீல்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த முடிவு. ஆனா அந்த முடிவை உண்மையாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய உடம்போட எடையை குறைக்கிறதுக்கும் நேவி சீல் ஆகிறதுக்கும் தேவைப்படுற அத்தனை பயிற்சிகளையும் மிக கடினமான முறையில எடுத்து ஒரு நேவி சீலாகவும் மாறிட்டாரு. எக்கச்சக்கமான மேரத்தான் ரேசஸ்லயும் கலந்துருக்காரு. உலகத்திலேயே ரொம்ப டஃப்பான ரேசஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஓட்ட பந்தயங்கள்லயும் கலந்துருக்காரு. அதனாலதான் இவரை வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட் மேன் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய முதல் புத்தகமான கான் ஹர்ட் மீ அப்படிங்கிறது உலகம் முழுவதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. உங்கள பல பேர் இந்த புக் சம்மரிய யூடியூப்ல பார்த்திருக்கலாம். அதை தொடர்ந்து நெவர் ஃபினிஷ்ட் அப்படிங்கிற அவருடைய 2வது புத்தகத்தை டேவிட் காகின்ஸ் வெளியிட்டு இருக்காரு. உங்களுடைய கடந்த காலம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அதை மாத்தி நீங்க அன்ஸ்டாப்பபிள் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத இந்த புத்தகத்திலிருந்து இப்ப நாம கத்துக்க போறோம். இந்த வீடியோல நாம 3 முக்கியமான கான்செப்ட் இந்த புத்தகத்திலிருந்து நாம பார்க்க இருக்கிறோம். அக்கௌண்டபிலிட்டி மிரர் மெத்தட், வேக் அப் சேலஞ்ச் அண்ட் டார்க் எனர்ஜி. இந்த கான்செப்ட்ஸை எப்படி டேவிட் காகின்ஸ் அவருடைய வாழ்க்கையில பயன்படுத்தி அன்ஸ்டாப்பபிளா மாறினாரு அப்படிங்கறதையும், இதை நாம எப்படி நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தலாம் அப்படிங்கிற வாழ்க்கை பாடத்தையும் இப்போ நாம பார்க்கலாம். நம்பர் 1, அக்கௌண்டபிலிட்டி மிரர். டேவிட் காகின்ஸுக்கு 24 வயசு இருக்கும் போது நம்ம ஊர்ல இந்த கொசும்பு அடிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அவங்க ஊர்ல எக்கோ லேப் அப்படிங்கிற கம்பெனிக்கு கீழே டேவிட் காகின்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவருடைய வேலை என்ன அப்படின்னா கரப்பான் பூச்சிகளை கொல்றதுக்கு மருந்து அடிக்கிறது. இந்த டைம்ல இவருடைய வெயிட் 134 கிலோ. இந்த டைம்ல இவருடைய செல்ஃப் எஸ்டீம் ரொம்பவே குறைவா இருந்துச்சு. இதனால இவர் என்னெல்லாம் ஆசைப்பட்டாரோ, என்னெல்லாம் இலக்கா வச்சிருந்தாரோ அதற்காக வேலை செய்யறத தவிர்த்துக்கிட்டே வந்தாரு. இதற்கான ரீசனா அவருடைய குழந்தை பருவத்தை காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. என்னுடைய குழந்தை பருவம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இல்ல, பெஸ்டா இல்ல, அதனால என்னால என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியல. என்னோட அம்மா அப்பா சரியில்லை, அதனால நான் வாழ்க்கையில எதுவுமே சாதிக்கிறதுக்கான எண்ணம் வரல, என்னால எதையுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கடந்த காலத்தை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. உங்க கடந்த காலத்துல மனதளவுல நீங்க உடைக்கப்பட்டிருந்தாலும் திரும்பவும் உங்களை நீங்களே உருமாற்ற முடியும். ரிமெம்பர், 20 வருஷத்துக்கு முன்னாடி மரச்செடி நட்டலனா பரவாயில்ல, இப்போ நடலாம். இந்த காலகட்டத்துல டேவிட் காகின்ஸ் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றாரு. அதுக்கு பேரு தான் அக்கௌண்டபிலிட்டி மிரர். ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான், ஆனா பவர்ஃபுல்லான டெக்னிக். இதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு கண்ணாடி, சில ஸ்டிக்கி நோட்ஸும் தேவைப்படும். இந்த கண்ணாடி நீங்க அடிக்கடி முகம் பார்க்கிற ஒரு கண்ணாடியா இருக்கணும். அதுல உங்களுடைய இலக்குகளை எல்லாம் ஒரு ஸ்டிக்கி நோட்ல எழுதி ஒட்டணும். அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா நீங்க எதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யறதுக்கான பொறுப்பை எடுத்துக்கொள்வது. ஒவ்வொரு முறையும் நீங்க கண்ணாடியை பார்க்கும்போது நீங்க எடுக்கிற முடிவுகளுக்கும் நீங்க செய்யற செயல்களுக்கும் நீங்க தான் பொறுப்பாளி அப்படிங்கறத உங்க கண்ணாடி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் நீங்க கண்ணாடியை பார்க்கும்போது இது ஞாபகம் வரணும். அதுக்கு தான் உங்களுடைய இலக்குகளை அந்த கண்ணாடியில ஸ்டிக்கி நோட்ஸ் மூலமா எழுதி ஒட்டுறீங்க. இந்த டெக்னிக்ல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். அதாவது உங்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கணும். உங்களால என்ன முடியும், உங்களால என்ன முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். பல பேர் அவங்களால ஒரு விஷயத்தை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது கூட ஒரு நாள் இது மாறும், ஒரு நாள் நான் லைஃப்ல முன்னேறுவேன், ஒரு நாள் நான் லைஃப்ல சாதிப்பேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களை நீங்களே ஏமாத்துறதன் மூலமா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. உண்மையான உங்களை ரிஃப்ளெக்ட் பண்றதன் மூலமாகவும் உண்மையை ஃபேஸ் பண்றதன் மூலமாகவும் அதை மாத்துறதன் மூலமாக தான் நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். ஒருவேளை உங்களுடைய இலக்கு அடையிறது கடினமா இருக்கு அப்படின்னா இது கடினமானதுங்கிற உண்மையை ஏத்துக்கோங்க. அது கசப்பா இருந்தாலும் சரி, அந்த உண்மையை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கடினமான பாதைக்கு உங்களுடைய மனசையும் உடம்பையும் தயார்படுத்தணும். உங்க கடினமான இலக்கு அடையிறதுக்கு என்ன வேணுமோ அதற்கான விஷயங்களை நீங்க செய்யணும். சோ அந்த ரியாலிட்டியை நீங்க ஃபேஸ் பண்ணணும். இதுதான் அக்கௌண்டபிலிட்டி மிரர். கண்ணாடியில பாக்குற உங்களுடைய உருவம் எந்த அளவுக்கு உங்களுடைய நிஜத்தன்மையை பிரதிபலிக்குதோ அதே மாதிரி உங்களுடைய இலக்குகள் சார்ந்த நிஜத்தன்மையை நீங்க பிரதிபலிக்கணும். உங்களுக்கு நீங்களே உண்மையா இருந்தா உங்க இலக்கு அடையிறது ஈஸி. அடுத்து டேவிட் காகின்ஸ் அவருடைய டார்க் எனர்ஜியை அவருடைய வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்தினாரு அப்படிங்கறத பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய வீடியோவினுடைய ஸ்பான்சர் குக்கு எஃப்எம் பத்தின சில வார்த்தைகள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தெரிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிற முக்கியமான கருத்துக்களை கற்றுக்கொள்ள டு தி எபிக் என்னும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இந்த புத்தகத்தோட ஃபுல் ஆடியோ புக் சம்மரி குக்கு எஃப்எம்ல சூப்பரான குவாலிட்டியில இருக்கு. புத்தகங்கள் படிக்கிறது நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். ஆனா இன்றைய காலகட்டத்தில் புத்தகம் படிக்கிறதுக்கு போதுமான நேரம் இல்லாமையும் பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னாலையும் நம்ம புக் ரீடிங்கை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பட் நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கிட்டே புத்தகங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க கற்றுக்கொள்ள முடியும். அதுக்கான சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் குக்கு எஃப்எம். 10,000க்கும் அதிகமான ஆடியோ கான்டென்ட் லைப்ரரி இருக்கிற சூப்பரான ஆப் தான் குக்கு எஃப்எம். இந்த பிரீமியம் ஆப்பை மேசிவான 60% டிஸ்கவுண்ட்ல நீங்க என்ஜாய் பண்ண முடியும். இந்த மாசம் ஜனவரி 14, 15, 16 இந்த 3 தேதிகளுக்கு தமிழ் 60 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா குக்கு எஃப்எம் வெறும் 39 ரூபாயில உங்களுடைய மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 2 தி டார்க் எனர்ஜி. டேவிட் காகில்ஸ் ஜோ ரோகனுடைய பாட்காஸ்ட் இன்டர்வியூல இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாரு. ஸ்டே ஹார்ட் அப்படிங்கிற வார்த்தையை அவருடைய அண்டர் கார்மெண்ட்ல பிரிண்ட் பண்ணி இருந்தாரு. இத சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணப்போ நிறைய பேர் அவரை கேலி கிண்டல் செய்ய ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டவ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம காகின்ஸுக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சு. அதையும் அவர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணப்போ நிறைய பேர் அவரை மோசமான வார்த்தைகளை சொல்லி திட்ட ஆரம்பிச்சாங்க. நாம ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கணும் அப்படின்னும் நாம கஷ்டப்படும் போது மற்றவங்க நம்மள பாவமா பார்க்கணும் அப்படின்னு நாம நினைப்போம். இது நடக்கல அப்படின்னா நம்ம டிமோட்டிவேட் ஆயிட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தை தொடங்கணுமோ அதை விட்டுருவோம். ஆனா டேவிட் காகின்ஸ் அப்படி பண்ணல. யாரெல்லாம் அவருக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் அவரை பத்தி நெகட்டிவா தப்பா பேசினாங்களோ அதையெல்லாம் டேவிட் காகின்ஸ் ஒரு வீடியோ ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இதையெல்லாம் ஒரு ஆடியோ ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி அவர் உடற்பயிற்சி பண்ணும் போதும் ஓடும் போதும் ஹெட்செட் போட்டு அந்த ஹேட்ஃபுல்லான வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே ஓட ஆரம்பிச்சாரு. பலவிதமான மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் அவரை தப்பான வார்த்தைகளை சொல்லி 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 திட்டும் போது நீங்க சொல்றது தப்பு, நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற வெறித்தனமான ஒரு வெறிய, ஒரு ஃபயரை அவருக்குள்ள அவர் அதை கேட்கும் போது உருவாக்கிக்கிட்டே உடற்பயிற்சி பண்ணவும் ஓடவும் ஆரம்பிச்சாரு. இதனால அவர் வழக்கமா செய்யறதை விட அதிகமான உடற்பயிற்சியும் அதிகமான ஓட்டத்தையும் அவர்னால ஓட முடிஞ்சது. நம்ம எப்பவுமே நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவான மனிதர்கள் இருக்கணும். நம்மளை அன்பா பார்த்துக்கணும், அக்கறையா பார்த்துக்கணும். நம்ம எது செஞ்சாலும் நம்மளை என்கரேஜ் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா ரியல் லைஃப்ல அப்படியா இருக்கு? நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மள டிமோட்டிவேட் பண்றவங்க தான் அதிகம். இவங்களை எப்படி ஃபேஸ் பண்றது? அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. நீங்க சொல்றது உண்மை இல்ல, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் உண்மை, என்னால முடியும் அப்படிங்கிற அந்த வெறித்தனமான ஃபயரை டேவிட் காகின்ஸ் மாதிரி உங்களுக்குள்ள நீங்க உருவாக்குங்க. நம்பர் 3 Wake Up Challenge. டேவிட் காகின்ஸ் பலவிதமான மேரத்தான் ரேசஸ்லயும் அல்ட்ரா மேரத்தான் ரேசஸ்லயும் பங்கெடுத்திருந்தாரு. இந்த மாதிரி ரேசஸ் ஓடுறதன் மூலமா கிடைக்கக்கூடிய பணத்தை சேரிட்டிக்காகவும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் டேவிட் காகின்ஸோட ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு இமெயில் வருது. அந்த இமெயில்ல லீட்வில் ட்ரெயில் அப்படிங்கிற ஒரு ரேஸ் இருக்கு. இது ஒரு 100 மைல் தூரம் நடக்கக்கூடிய ஓட்டப்பந்தயம். இது கரடு முரடான மலைப்பாதையில நடக்கிற ஒரு ஓட்டப்பந்தயம். இதுல நீங்க கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு டேவிட் காகின்ஸ் Gogginsோட friend email அனுப்பியிருந்தாரு. இது கொஞ்சம் மோசமான டஃப்பான ரேஸ் தான். இது எவ்வளவு டஃப்பா இருக்கும் அப்படிங்கறத தான் டேவிட் காகின்ஸ் முதல்ல நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சாரு. இவருக்கு கொஞ்சம் பயத்தையும் அது கொடுத்துச்சு. ஆனா இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த ரேஸை நாம ஓடணும் அப்படிங்கிறது தான் அந்த முடிவு. அதுக்கப்புறம் அந்த ரேஸ்க்காக தன்னை தயார்படுத்திக்கிறதுல ஒரு நாள் கூட இவர் ஓய்வெடுக்கவே இல்லை. தொடர்ச்சியா அவர் மனசு ஃபுல்லா அந்த ரேஸை பத்தி அது எந்த அளவுக்கு டஃப்பா இருக்கும், அவர் ஓடக்கூடிய அந்த பாதை எந்த அளவுக்கு கரடு முரடானதா இருக்கும், அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு தயாராகணும் அப்படிங்கறத பத்தி மட்டுமே அவருடைய மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இவர் கற்பனை பண்ணும்போது அது எந்த அளவுக்கு கடினமானதா தோணுதோ அந்த அளவுக்கு கடினமான பயிற்சிகளை எடுத்து தன்னைத்தானே தயார்படுத்திக்கிட்டாரு. இதனுடைய விளைவா 23 மணி நேரத்துல அந்த 100 மைல் தூரம் ரேஸை அவர்னால ஓடி கடக்க முடிஞ்சது. இது ரொம்ப கடினமானது அப்படின்னு இவருடைய மனசுக்குள்ள ஒரு மனத்தடையை உருவாக்கி இருந்தாரு. இந்த ரேஸை ஓடி கடந்ததுக்கு அப்புறம் அந்த மனத்தடையை இவர் உடைச்சாரு. இதுதான் வேக்கப் சேலஞ்ச். இந்த வேக்கப் சேலஞ்ச் பிசிக்கலா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கோர்ஸா இருக்கலாம், நீங்க ஆசைப்படுற ஒரு விஷயமா இருக்கலாம், நீங்க லான்ச் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பிசினஸா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அதுக்கு இந்த 2 கிரைட்டீரியா இருக்கிறது ரொம்ப அவசியம். முதலாவது, நீங்க பயப்படுற ஒரு விஷயமா இந்த வேக்கப் சேலஞ்ச் இருக்கணும். நீங்க உங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணணும், இந்த ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதை அடையணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இதுல நிறைய ஆபத்துகள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை பயமுறுத்துற மாதிரியான ஒரு இலக்கை நீங்க தேர்ந்தெடுக்கணும். ரெண்டாவது, அந்த வேக்கப் சேலஞ்சுக்கு டெய்லி எஃபோர்ட் இருக்கிற மாதிரி, அதாவது ஒவ்வொரு நாளும் அந்த இலக்கை அடையிறதுக்கு நீங்க போட வேண்டிய உழைப்பை போடுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும். இந்த செயல்களை தொடர்ச்சியா செய்யறதன் மூலமா அந்த இலக்கை அடையிறதுக்கான தகுதியை நீங்க வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு செயலாக இருக்கணும். டேவிட் காகின்ஸனுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத பாடங்களை கற்றுக் கொடுத்தவங்க நிறைய பேர். அதுல ஒருத்தர் கேப்டன் கானலி. டேவிட் காகின்ஸ் US Air Force ஓட ஏர் அசால்ட் அப்படிங்கிற ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களுடைய கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸோட வாயிலுக்கு வெளியே ஒரு புல்லப் பார் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் 5 புல்லப்ஸ் அண்ட் 10 எலிவேட்டட் புஷ்அப்ஸை எடுத்ததுக்கு அப்புறம் தான் கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகணும். நம்ம டேவிட் காகின்ஸும் ஒவ்வொரு தடவை கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி 5 புல்லப்ஸும் 10 எலிவேட்டட் புஷ்அப்ஸும் எடுத்துட்டு போவாரு. இவர் அங்க புல்லப்ஸ் அண்ட் புஷ்அப்ஸ் எடுக்கிறப்போ கானலி அப்படிங்கிற இவருடைய ஒரு கிளாஸ்மேட்டை சந்திக்கிறாரு. அவர் எப்ப பார்த்தாலும் 5 தடவை மட்டுமே எடுக்க வேண்டிய புல்லப்ஸை பலமுறை எடுக்க ஆரம்பிச்சாரு. அண்ட் அதே மாதிரி 10 தடவை எடுக்க வேண்டிய எலிவேட்டட் புஷ்அப்ஸையும் அவருடைய எபிலிட்டியை தாண்டி அதிகமா எஃபோர்ட் போட்டு தன்னை புஷ் பண்ணி அந்த எக்ஸசைஸை பண்ணவும் செஞ்சாரு. இது ஒரு தடவை இல்ல, ஒவ்வொரு தடவையும் கேப்டன் கானலி இப்படிதான் செஞ்சுக்கிட்டு வந்தாரு. நம்ம டேவிட் காகின்ஸ் 5 புல்லப்ஸை எடுத்துட்டு புஷ்அப்ஸ் எடுக்கிறதுக்கு கீழே போகும்போது பார்த்தா கேப்டன் கானலி புல்லப் பார்லயே இருப்பாராம். டேவிட் காகின்ஸ் 10 புஷ்அப்ஸை எடுத்துட்டு கிளாஸுக்கு போலாம் அப்படின்னு கிளம்புனா அப்பவும் கேப்டன் கானலி புல்லப் பார்லயே தொங்கிக்கிட்டு இருப்பாராம். ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய 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 அது நமக்கு ஈஸியா பழகிடும். ஆனா இந்த ஈஸியான வேலையை செய்ய பிடிக்காம கேப்டன் கானலி தன்னைத்தானே புஷ் பண்ணிக்கிட்டாரு. அதாவது கடினமான செயலை செய்யறதுக்கு தன்னைத்தானே உந்தி தள்ளிக்கிட்டாரு. இப்பதான் நம்ம டேவிட் காகின்ஸ் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றாரு. தான் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால எப்படியாவது இதை படிச்சு முடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இலக்கா இருக்கு அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணாரு. ஆனா கானலி இந்த கோர்ஸ்ல மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எதை கத்துக்குவாங்களோ, இந்த கோர்ஸை படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸு கிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்குமோ அதை விட அதிகமா கத்துக்கணும், அதிகமான ஸ்ட்ரென்த்தை உருவாக்கணும் அப்படிங்கறத தன்னுடைய நோக்கமா வச்சு தன்னால என்ன முடியுமோ அந்த எபிலிட்டியை தாண்டின ஒரு எபிலிட்டியை கிரியேட் பண்றதுக்கு அவர் தன்னைத்தானே ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை ரியலைஸ் பண்ணினதுக்கு அப்புறம் நம்முடைய எபிலிட்டியை வச்சு என்ன செய்ய முடியுமோ அதை விட நாம் அதிகமா செய்யணும்னா நம்மளுடைய எபிலிட்டியை அதிகப்படுத்தணுங்கிற மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிறாரு. நண்பர்களே, நியாயமான ஆசைக்கும் பேராசைக்கும் ஒரே வித்தியாசம் தான். உங்களுடைய தகுதியை மீறி நீங்க ஆசைப்படுற எல்லாமே பேராசை. இப்ப இருக்கிற தகுதியை விட மிகப்பெரிய தகுதியை அடையணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஆசை. உங்களுடைய ஆசை நியாயமானதா இருக்கும்போது உங்களுடைய தகுதியை நீங்க உயர்த்துவீங்க. உங்களுடைய தகுதியை நீங்க உயர்த்தும் போது நீங்க ஆசைப்படுறது எல்லாம் அந்த வட்டத்துக்குள்ள வந்து நிற்கும். உங்களால ஈஸியா அதை அக்சஸ் பண்ணிட முடியும். இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு அன்ஸ்டாப்பபிள் பர்சனா மாற முடியும். நண்பர்களே, ஒரு ஸ்பெஷலான வீடியோ ரெக்கமெண்டேஷன். உங்களுடைய தோல்விகளை எல்லாம் உடைச்சு அதிலிருந்து வெளியே வரதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா இந்த அற்புதமான மெசேஜை கேட்க இந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணலாம்.